நகைச்சுவை சென்னையர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ்நாட்டுக்கான பாஜகவின் பகுதி செயலாளர் சில கருத்தை பேசியிருக்கிறாரு. பேசிட்டு எல்லார்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல நம்மளுடைய ஆர் என் ரவி அவர்கள் தான் என்ன பேசியிருக்காருன்னா, அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் திராவிட மாடல் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயந்தான், அது ஒரு பெருசாக இவங்க அலப்புற பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இந்த திராவிட மாடல் அப்படின்றது ஒரு அரசியல் கோஷம், திராவிடம் என்பதே காலாவதி ஆகி போய்விட்டது அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. திராவிடம் காலாவதி ஆகிடுச்சு அப்படின்றத கால்நடிகிட்டே சொல்லியிருக்கிறாரு நம்ம கவர்னர். இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணுமா? வழக்கம் போல் அவர் எல்லாரும் இருந்தாலும் எல்லாரை பற்றியும் தான் உளறிக்கிட்டு இருப்பார். சனாதனத்தை தூக்கி பிடிப்பார், சங்கிகளை சங்கித்தனமான காரியங்களை தூக்கி பிடிப்பார். அதுக்கப்புறம் மார்க்ஸுக்கு வந்து அறிவே கிடையாது, திறமையே கிடையாதுலாம் பேசுவார். என்னவோ இவர் தான் பெரிய அறிவாளி மாதிரிலாம் பேசுவார். சரி, இதை வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஆற்றாமை. எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்கல்ல, திரு அமித்ஷா அவர்களையும் திரு மோடி அவர்களையும், சங்கிகளுடைய அரசியல்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம அமைச்சர்கள் தொடங்கி எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து ஒரு நம்முடைய கவுன்சிலர்கள்லேருந்து எல்லாரும் அடி நடிக்கிறாங்க அரசியல் ரீதியாக. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லவே தேவையில்லை, பிரதமர் மோடி அவர்களை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே பிரதமர் கண்ணீர் விட்டுருக்கிறார். என்னென்னா, என்னை வந்து காங்கிரஸ் 91 முறை திட்டியிருக்குது அப்படின்னு சொல்லி. அது என்ன, 1, 2, 3, 4 இவர் எண்ணியிருப்பாரா 91 முறை அப்படின்னு சொல்லி? நமக்கெல்லாம் ஒரு பெரிய காமெடினா, காங்கிரஸ்னால் உங்களை 91 முறை தான் திட்டுச்சு. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா அவங்கள கணக்கு வழக்கு இல்லாமல் பச்சை பச்சையாக திட்டியிருக்கிறாங்க. நாங்களாம் வந்து டீசெண்டாக விமர்சனம் பண்ணுறோம், யாருக்கும் வந்து மரியாதை கொடுக்கணுன்ற அடிப்படையில். ஆனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, அப்படியே பிரதமரை போட்டு வருத்தி இருக்கிறாங்க. காரணம், அவர்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத போக்கு. ஒரு அரசாங்கம்னா மக்களுக்காக எப்படி சேவை செய்யணும் அப்படின்றத மறந்துட்டு அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் அவங்க சேவை செய்கிறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. உடனடியே இதுக்கு நம்ம பிரியங்கா காந்தி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. நீ உங்களையாவது 91 முறை தான் நாங்கள் திட்டணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் எங்களுடைய பரம்பரையிலேருந்து திட்டிருக்கிறீங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அவங்க அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி பேசுனா திரு ரவி அவர்களுக்கு கோபம் தானே வரும். என்னதான் இருந்தாலும் அந்த பயிற்சி பட்டறையிலேருந்து வந்தவர் தானேங்க. இப்போ நம்ம திராவிடர் இயக்கத்துலேருந்து தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு பெரிய ஆலமரத்துலேருந்து பல பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவர்கிட்ட பயணம் செஞ்சவங்க இன்றைக்கும் காலையில் தூக்கி விட்டு சொல்லுவாங்க, ஆமாம் நான் பெரியாரோட பயணம் செஞ்சவன், நான் வந்து இருந்த திராவிடர் கழகத்தில் பெரியார்கிட்ட இதை கற்றுக்கிட்டேன் அதை கற்றுக்கிட்டேன்ற நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க எப்படி பண்ண முடியும்? சும்மா கும்மு கும்முன்னு குத்துற மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் போய் போட்டு திட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? இருந்தாலும் நமக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. காலாவதி ஆகி போச்சார், என்ன இப்போ காமெடி போங்க. இந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முதல்ல எம்பி ஆகி போகும்போது அவர் பேசும்போது எவ்வளோ எழுச்சியோடு பேசினார். ஐ எம் ஃப்ரம் அ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு, ஐ பிலாங்ஸ் டு அ திராவிடியன் ஸ்டாக்லாம் பேசினார். நான் ஒரு திராவிட இனத்தை சேர்ந்தவன், இப்படி சொல்கிறதுனால மற்றவர்கள் வந்து ஒன்றும் கோச்சிக்கக்கூடாது, அவங்கள பற்றி நான் வந்து தவறாக பேசலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு எழுச்சி மிகுந்த உரை. அப்போது நம்ம காலங்காலமாக இந்த கருத்தியில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் பாருங்கள், நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் இப்படி பேசியிருக்காரு. சரி, அவர் தான் இப்படி பேசுகிறார். என்னதான் இருந்தாலும் ஒன்றிய அரசு தான், பிஜேபி தான் அவருக்கு என்ன பண்ணியிருக்கு, போங்க தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் அரசை கொடுத்துருக்காங்க, அவங்கள நிம்மதியாக இருக்க விடாதீங்க, அந்த முதலமைச்சருக்கு ஏதாச்சும் தொல்லை கொடுங்கன்னு சொல்லி இங்கே அனுப்பியிருக்கிறாரு நியமன பதவி. அவரெல்லாம் நீங்கள் நிற்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவுன்சிலராக கூட அவர் வந்து வின் பண்ண மாட்டார். இதனால தான் பாருங்கள், நீண்ட அரசியலில் இருந்து வந்தவர் யார், மத்தானிய தலைவர் எச் ராஜா சர்மா. இந்த அரசியலை விட்டு ஒதுங்கிறன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், போயிட்டார். இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு எந்த நிலமையில் அவர் இருக்கிறாரு, போயிட்டு அந்த பேட்டியெல்லாம் இப்போ கொடுத்துட்டு இருக்கார். தீவிர அரசியல்லேருந்து விலகிட்டாராயோ அப்பாப்பா, நீங்கள் எப்படிலாம் விலகிட்டா அப்புறம் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு காமெடி பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனாலும் கூட அவர் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். இப்படி திராவிடத்தை எதிர்க்கிறோன்னு பேசினவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு மாற்று சக்தியாக இவர் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கவர்னர் அப்படின்றத மறந்துட்டார். பதவி பிரமாணம் செய்யும் போது அவர் என்ன பண்ணார், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த சரத்துக்கெல்லாம் படித்து
ரகசிய காப்புரிமைன்னு ஒன்று படிச்சிருப்பாங்க. நான் இதன் அடிப்படையில் தான் என்னுடைய இந்த பொறுப்பை ஏற்கிறேன்னு சொல்லி அதையெல்லாம் டோட்டலாக எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்கு டெல்லியிலேருந்து இந்த பிஜேபி ஆர்எஸ் அங்கிகள் என்ன வந்து சொல்கிறாங்களோ அதை தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில்ன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரு நியமன பதவியிலேருந்து பிஜேபி சொல்லி வந்தவர் ஒத்துக்கும். ஆனால் அண்ணன் சீமானுக்கு என்ன வந்தது? இவரே திராவிட மாடல், திராவிடன்றதே வந்து காலாவதி ஆன போனதுன்னு இவர் பேசுகிறாரு. சரி, அவங்களுக்கு கொடுத்த ஃபார்முலா அதுதான் பேசணும், ஓகே. இதில் ஏன் அண்ணன் சீமான் துடிக்கிறாரு? தீஞ்சு போன ஒன்று, அது கருகி போன ஒன்றுன்னு இவர் பேசியிருக்கிறாரு. இதுதாங்க பாசன்றது. ஆயிரம் தான் இருந்தாலும் ஓனர் பாசம் நம்மளை விட்டு போகுமா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு அண்ணன் சீமானுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்க, விஜயலட்சுமி அப்படின்ற இவங்களுடைய முன்னாள் காதலி, அதாவது இவரால் கைவிடப்பட்ட பெண், இந்த மா வீடியோவாக போட்டு ஆடியோ போட்டு பச்சை பச்சையாக திட்டிக்கிட்டு என் வாழ்க்கை எடுத்துட்டியா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நாசனமாக போயிடுன்னு சொல்லி எவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம சமீபத்தில் கூட தோழர் மனோஜ் அவருடைய அதர்மம் யூடியூப் சேனலில் இதை பற்றியெல்லாம் விரிவாக்கமாக பேசியிருக்கிறார். இத்தனை நாள் வந்து விஜயலட்சுமியோட குடும்பம் நடத்தினது எப்படி, அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசினாங்க. சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பர்சனல் மேட்ரு, அவங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும், அது ஒரு டைரக்டராக இருந்தவர் அப்படின்லாம் நம்ம பார்த்தா கூட இவர் மற்றவங்களுக்கு கேள்வி கேட்கறது தகுதியான ஆளா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம இதெல்லாம் பேச வேண்டியதாச்சு. உடனே பொங்கி எழுந்திருக்கிறார். என்னென்னா, என்ன திராவிட மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குதா, அது கருகி போன மாடல், தீஞ்சு போன மாடல் அப்படின்னு திராவிடன்றதே ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, சமாதி கட்டுறது, பேனை வைக்கிறது, இதுதான் திராவிட மாடல்னு சொல்லி அவருடைய ஆற்றமையை, வெறுப்பு, கோவை எல்லாத்தையும் வெளியிட்டிருக்காரு. ஏன்னா இவர் தானே சொன்னார், நீங்கள் பேனா சின்ன வச்சிங்கன்னா அதை நான் உடைப்பேன்னு சொல்லிட்டு. இதுக்காகவே மாண்புமிகு முதல்வர் என்ன பண்ணோம், தலைவர் கலைஞருடைய பேனா சின்னத்தை கடலில் வைக்கணும். ஏன்னா நமக்கு ஒன்றிய அரசு அதுக்கான அனுமதி கொடுத்துருச்சு, சில நிபந்தனைகளோடு கொடுத்துருக்குது. நிச்சயமாக இயற்கை சூழலுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு இல்லாமல் நமது அரசாங்கம் அதை செய்யணும் அப்படின்றத என்னை போன்றவர்களுடைய கருத்து. இப்போது எவ்வளோ ஒரு சங்கித்தனமாக, சங்கி அடிமைத்தனமாக இன்னைக்கு பேசுகிறாரு திரு சீமான். என்னென்னா, பேராசலை வைக்கிறதும் சமாதி கட்டுறதா திராவிட மாடல் அரசாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நடந்ததை சொல்கிறேன். இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பெண்களுக்காக அந்த நம்முடைய இலவச பேருந்து பயண திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் 1000 ரூபாய் நம்ம வங்கி கணக்கில் வைக்கிறதா இருக்கட்டும், இப்போ நம்முடைய செப்டம்பரில் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் குடும்பத் தலைவர் மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ குடும்பத் தலைவி அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கான 1000 ரூபாய் திட்டமாக இருக்கட்டும், இன்னும் பெண்களுக்கான பல திட்டங்கள், பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கான திட்டங்கள்னு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. நான் குறிப்பிட்டு பெண்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருச்சோ அதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 70% செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் திட்டத்துக்குள்ளே போக விரும்பல. ஆனால் இதில் நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, மருத்துவமனை, பன்னோக்கு மருத்துவமனையை கிண்டியில் கட்டுறதுக்கான ஒரு ஆணையை முதலமைச்சர் பிறப்பித்தார். 2 ஆண்டுக்குள்ளே இப்போ கட்டி ரெடியாக இருக்குது. தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்தியாவினுடைய முதல் குடிமகள் என்கின்ற பெருமைக்குரிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து திறந்து வைக்க போகிறாங்க. அரசியல் ரீதியாக அவங்க மேலே நமக்கு பல கோபங்கள் இருக்குது, அதை நம்ம தனியாக பேசுவோம். ஆனால் ஒரு பெண் குடியரசுத் தலைவர், இந்தியாவினுடைய முதல் குடிமகள் என்கின்ற பெருமைக்குரியவர், அவர் வந்து இங்கே திறந்து வைக்க போகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கலைஞர் பெயரில் இருக்கக்கூடிய நூலகம், அது வந்து மதுரையில் திறந்து வைக்க போகிறாங்க. ஸோ இந்த 2 ஆண்டுக்குள்ளேயே ஒரு பெரிய 100 ஆண்டு நூலகமும், மக்களுக்கு பயன்படக்கூடிய பன்னோக்கு மருத்துவ மனையும் நம்ம வந்து திராவிட மாடல் அரசு கட்டி இருக்குது, அது திறந்து வைக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இடங்கள் ஒதுக்கி அதுக்கான வேலைகளை பணம்லாம் ஒதுக்கி செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போது வந்த 2 ஆண்டு ஆட்சியில் இன்னும் நம்ம அதை பற்றியெல்லாம் நிறைய நம்ம புரட்சி பெண் யூடியூப் சேனலில் என்னென்ன இவர்கள் சாதனை செஞ்சாங்க அப்படின்றத நம்ம போட போகிறோம். நான் உதாரணத்துக்கு நம்ம அந்த சங்கி சீமானுக்கு இதை சொன்னேன். இந்த ஆட்சி வந்த உடனே நீங்கள் சொன்னீங்களே பேனை வைக்க போகிறேன், நாங்கள் சமாதி கட்ட போகிறாங்க. சமாதி மட்டும் கட்டலையா,
மக்களுக்கு பயன்படக்கூடிய பன்னோக்கு மருத்துவமனை கட்டி இருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பு. அதாவது வாய் இருக்கிறதுக்காக மைக்க நீட்டுறாங்கன்றதுக்காக ஏதாவது உளறிட்டே இருக்கக்கூடாது. இந்த அரசாங்க சிறப்பாக தான் செயல்படுது. என்னதான் இருந்தாலும் அண்ணன் சீமானுக்கு அவங்க ஓனருங்களையும் அவங்களுடைய முதலாளிகளை பற்றி பேசும்போது அவரால் ரொம்ப கோவப்படாமல் இருக்க முடியல. அதனால பேசுகிறாரு. நம்மளும் அதுக்கு பதில் கொடுத்து தானே ஆகணும். அந்த விதத்தில் தான் சொல்கிறோம், திராவிடம் என்பது என்றைக்குமே நீர்த்து போகாத ஒரு சொல். ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையால். இதுதான் நம்முடைய திருவள்ளுவர் சொன்னார், எல்லாமும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் நில போக வேண்டும் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னாரே, அந்த வழியில் தான் நம்முடைய ஆட்சி செல்கிறது. மனிதநேயம், சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி, இதுதான் நம்முடைய ஆட்சியினுடைய சிறப்பு. எனவே திராவிடம் என்பது என்றைக்குமே காலாவதியாகாது. உங்களை போன்றவர்கள் இந்த நாட்டை விட்டு அரசியல் ரீதியாக விரட்டப்படும் வரையில் திராவிடம் வெல்லும் என்பதை இந்த காலம் சொல்லும். இது போன்ற கருத்துக்களையே தொடர்ந்து கேட்க நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.